வணக்கம் நண்பர்களே, அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அத பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் அப்படிங்கறத கொடுங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். மொத்தம் ரெண்டு விதமான நோட்டிபிகேஷன்ங்க. ஒன்னு அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்கு, இன்னொன்னு அங்க இருக்கக்கூடிய நாலேஜ் டேட்டா சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்ங்க. ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனை பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ல என்னென்ன போஸ்டிங்காக குவாலிஃபை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 1, ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 2, கிளரிக்கல் அசிஸ்டன்ட், பியோன் லேப் ஒரு அஞ்சு விதமான போஸ்டிங்காக குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இது முழுக்க முழுக்க டெம்பரரி போஸ்டிங். ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 1க்கு பிஇ, பிடெக், சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, IEEE முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாங்க. பிஹெச்பிலையும் கோட் இக்னிட்டர் ஃப்ரேம்ஒர்க்லயும் உங்களுக்கான நாலேஜ் இருக்கணுங்க. மொத்தம் நாலு போஸ்ட் இருக்குங்க. உங்களுக்கான டியூரேஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா 6 months. இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே பர் டே வேஜஸ் தான் கால்குலேட் பண்றாங்க. சோ ஒரு நாளைக்கு 760 ரூபாய்ங்க. ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 2க்கு எம்சிஏ, எம்பிஏ, எம்காம், எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாங்க. எக்ஸல் ஸ்ப்ரெட் ஷீட்ஸும் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணக்கூடிய நாலேஜ் இருந்துச்சுன்னா போதுங்க. இதுல மூணு போஸ்டிங் இருக்குங்க. மொத்தம் 6 மாசம் டியூரேஷனுங்க. டெய்லி வேஜஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா 713 rupees. கிளரிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தா போதுங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணுங்க. இதுல மூணு போஸ்டிங் இருக்குங்க. 6 மாசம் உங்களுக்கான போஸ்டிங் டியூரேஷனுங்க. உங்களுக்கான வேஜஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 448 ரூபாங்க. பியானுக்கு 8 பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா போதுங்க. இதுல மூணு போஸ்டிங் இருக்குங்க. உங்களுக்கான போஸ்டிங் டியூரேஷன் 6 மாசம்ங்க. உங்களுக்கான வேஜஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 391 ரூபாய்ங்க. லேபரருக்கு 5th பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாங்க. சோ ஒரு போஸ்ட் இருக்குங்க, டியூரேஷன் 6 மாசம்ங்க. உங்களுக்கான வேஜஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 306 ரூபாய்ங்க. இந்த போஸ்டிங் டியூரேஷன் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான சான்சஸும் இருக்குங்க. சோ விருப்பமும் தகுதியும் இருக்கு அப்படின்னா நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் நீங்க அட்டாச் பண்ணி அடிஷனல் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை, 625 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணணுங்க. ஸ்பீட் போஸ்ட்ல சென்ட் பண்ணிருங்க. ஏன்னா உங்களோட போஸ்ட் 22/6 சாயந்தரம் 5 மணிக்குள்ள அவங்களை போய் ரீச் ஆயிருக்கணுங்க. சோ நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. சோ நீங்க கொடுத்திருக்க இமெயில் அட்ரஸ்லயோ எஸ்எம்எஸ் இல்லைன்னா போன் கால் மூலமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த நோட்டிபிகேஷனோடைய நோட்டிபிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க, போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய நாலேஜ் டேட்டா சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன். இதுவும் டெம்பரவரி போஸ்ட் தாங்க. சில போஸ்டிங்க்கு மந்த்லி பேமெண்ட் கொடுக்குறாங்க, கன்சாலிடேட்டட் பே. சில போஸ்டிங்க்கு டெய்லி வேஜஸ் அடிப்படையில் கொடுக்குறாங்க. சிஸ்டம் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு பிஇ, பிடெக், எம்எஸ்சி, சிஎஸ் ஐடி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. 50,000 per month உங்களுக்கான சேலரிங்க. சிஸ்டம் அனலிஸ்டுக்கு பிஇ, பிடெக், எம்எஸ்சி, சிஎஸ் ஐடி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இசிஇ, எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாங்க. இது டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இது எல்லாமே 35,000 per month உங்களுக்கான சேலரி. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் போஸ்டிங்க்கு பிஇ, பிடெக், எம்எஸ்சி, சிஎஸ் ஐடி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இசிஇ, எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாங்க. உங்களுக்கான சேலரின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 30,000 per month. நெட்ஒர்க் இன்ஜினியர் ஜூனியர் போஸ்டிங்க்கு டிப்ளமோ முடிச்சிருக்கணுங்க, பிளஸ் சர்டிபிகேஷன் ஃப்ரம் சிஸ்கோ, ஃபோர்டினட், எக்ஸ்ட்ரீம் ஆர் மைக்ரோசாஃப்ட் ஆர் ஆரோபா சர்டிபிகேஷன் வச்சிருக்கணுங்க. கூடவே 2 இயர்ஸ் ரிலவன்ட் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 20,000 per month. நெட்ஒர்க் என்ஜினியர் போஸ்டிங்க்கு பிஇ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணுங்க, கூடவே சிஸ்கோ, ஃபோர்டினட், எக்ஸ்ட்ரீம், மைக்ரோசாஃப்ட் ஆரோபா சர்டிபிகேஷன் வச்சிருக்கணுங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க. 25,000 per month உங்களுக்கான சேலரிங்க. டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பிஇ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணுங்க, ஐசிஇ ஆர் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாங்க. எம்சிஏ, எம்எஸ்சி, சிஎஸ்சி, ஐடி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவென்ட் ஃபீல்ட்ல இருக்கணுங்க. கூடவே ஆரக்கல், போஸ்ட்கிராஸ்ல டிபிஎஸ் சர்டிபிகேஷன் வச்சிருக்கணுங்க. உங்களுக்கான சேலரி 25,000 per month. ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 1 போஸ்டிங்க்கு பிஇ, பிடெக், சிஎஸ் ஐடி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இசிஇ கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாங்க. உங்களுக்கான வேஜஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா டெய்லி வேஜஸ் தாங்க, ஒரு நாளைக்கு 760 ரூபாய்ங்க. கிளரிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு ஏதோ ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாங்க. கண்டிப்பா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுங்க, எம்எஸ் ஆபீஸ், டேலி, அக்கௌண்டிங் சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணுங்க. ஒரு நாளைக்கு 448 ரூபாய்ங்க. பியான்காம் டிரைவருக்கு 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி எல்எம்வி லைசன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாங்க. ஒரு
நாளைக்கு 411 ரூபாய்ங்க. சோ நான் சொன்ன இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கான டிசைரபிள் குவாலிபிகேஷன், என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கறது ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, கிளரிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு கம்ப்யூட்டர் பேக்கேஜ் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், எம்எஸ் ஆபீஸும் டேலியும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பியூன் கம் டிரைவருக்கு 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவிங்ல இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க, நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த போஸ்டிங்க்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும்? ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட நாலேஜ் டேட்டா சென்டரோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகுங்க. நீங்க ஆல்ரெடி இதுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டைரக்டா அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாங்க. இல்ல புதுசா ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 30th June. சோ அதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பத்தி பார்த்தோங்க. ரெண்டு விதமான நோட்டிபிகேஷன் வந்திருக்குங்க. ஒன்னு அண்ணா யூனிவர்சிட்டி, இன்னொன்னு அங்க இருக்கக்கூடிய நாலேஜ் டேட்டா சென்டர்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்குங்க. சோ ரெண்டுக்கும் தனித்தனியான நோட்டிபிகேஷன் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி டைரக்ட் போஸ்டிங்க்கு நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் அட்டாச் பண்ணிட்டு நீங்க அவங்களுக்கு போஸ்டல் மூலமா நீங்க சென்ட் பண்ணணுங்க. அதுவும் 22:06 நீங்க சென்ட் பண்ணிருக்கணுங்க. சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களோட போஸ்ட் அவங்களை போய் ரீச் ஆயிருக்கணுங்க. நாலேஜ் டேட்டா சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு 30:06 டைம் இருக்குங்க. இதுக்கு நீங்க ஆன்லைன்லயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுடைய நண்பர்கள் யாருக்காச்சும் பயனுள்ளதா இருக்கலாம், கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வேலைவாய்ப்பு செய்திகளை பெற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மீண்டும் ஒரு புதிய வேலைவாய்ப்பு தகவலுடன் சந்திக்கலாம். நன்றி.